உலகளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக கௌதமி ராஜாரா பிரவீன. ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணையை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ள நிலையில் இன்று தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் 16 கடைசி நாள் என்றும் வேட்புமனு தாக்கல் மீதான பரிசீலனை வரும் 17 தொடங்கும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மனுக்களை திரும்பப் பெற வரும் 19 கடைசி நாள் என கூறப்பட்டுள்ள நிலையில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு December 27 மற்றும் 30 தேதிகளில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயார் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதில் உள்ளாட்சி தேர்தல் தாமதத்திற்கு மாநில அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் பொறுப்பு என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என ரஜினி மக்கள் மன்றம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஜினி மக்கள் மன்றத்தின் நிர்வாகி சுதாகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் ரஜினிகாந்த் யாருக்கும் ஆதரவு கொடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் யாரும் ரஜினி மக்கள் மன்றத்தின் பெயரிலோ மன்றத்தின் கொடியிலோ ரஜினிகாந்தின் பெயர் மற்றும் புகைப்படத்தையோ பயன்படுத்தி வாக்கு சேகரித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு கட்சிகள் எழுதி இயக்கும் அரசியல் நாடகமே உள்ளாட்சி தேர்தல் என கூறியுள்ளார். இந்த நாடகத்தில் தாங்கள் எந்த பாத்திரமும் ஏற்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பங்கீடு மிக மிக குறைவாக இருக்கும் என்பதால் உள்ளாட்சி தேர்தலில் தாங்கள் போட்டியிடவில்லை எனவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 திட்டத்திற்காக மேலும் 75 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் இஸ்ரோ கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பிய சந்திரயான் 2 செயற்கைக்கோள் நிலவில் தரையிறங்குவதில் பின்னடைவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிலவை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசிடம் இஸ்ரோ கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அரசு 2019-20 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இஸ்ரோவுக்கு 666 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை செய்யாமல் அவசர கோலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமென தமிழக அரசு முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டினார். நியாயமான முறையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காகவே திமுக உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என ரஜினிகாந்த் கூறியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வைகோ தெரிவித்தார். தில்லியில் அட்டை பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் 43 பேர் உடல் கருகி பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 30 வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொழிற்சாலையில் சிக்கியிருந்த 50க்கும் அதிகமானோரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் இந்த பயங்கர தீ விபத்தின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் 43 பேர் பலியாகினர். தில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் 43 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ராணி ஜான்சி தீ விபத்து சம்பவம் மிகவும் பயங்கரமானது என குறிப்பிட்டுள்ளார். தீ விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அதிகாரிகள் உரிய உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய உள்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவருமான அமித்ஷா, தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அரசு செலவில் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் மாவட்டத்தில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி தீயிட்டு எரித்துக் கொள்ளப்பட்ட இளம்பெண்ணின் உடல் அவரது கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது.
வழக்கு விசாரணைக்காக கடந்த வியாழக்கிழமை தனது வீட்டிலிருந்து ரேபரேலி நீதிமன்றத்திற்கு புறப்பட்ட இளம்பெண்ணை செல்லும் வழியிலேயே 5 பேர் கொண்ட கும்பல் தீ வைத்து எரித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் வெள்ளிக்கிழமை இரவு உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த இளம்பெண்ணின் உடல் அவர் பிறந்த கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் தமது பிறந்த நாளை கொண்டாடப் போவதில்லை என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். உன்னாவ் பெண் எரிப்பு சம்பவம், தெலுங்கானா கால்நடை மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவம் போன்றவற்றால் நாட்டில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதால் இன்று தமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் தமது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபடப் போவதில்லை என சோனியா காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் ரஜினி யாருக்கும் ஆதரவில்லை என அறிவித்ததால் கமல்ஹாசன் தான் ஏமாற்றம் அடைய வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் ஜெயக்குமார், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள பயந்து திமுக உச்சநீதிமன்றத்தை மீண்டும் நாடவுள்ளதாக குறிப்பிட்டார். மத்திய அரசு சரியான பொருளாதார கொள்கையை பின்பற்றவில்லை என பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சுப்பிரமணியன் சுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெங்காயம் விலை உயர்வு நம்முடைய தோல்விதான் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் புரியவில்லை எனவும் கூறினார். இந்திய தண்டனை சட்டத்தின்படி தெலுங்கானா என்கவுண்டர் தவறு என்றும் இது தொடர்பாக முழுமையான விசாரணை தேவை எனவும் அவர் கூறினார். அரசு தவறு செய்தால் எதிர்ப்பேன் என்றும் மக்களுக்கு புரட்சி எண்ணம் வரவேண்டும் எனவும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு சர்வாதிகார பாதையில் போய்கொண்டிருப்பதாக கூறினார். நிர்மலா சீதாராமன் குறித்து சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்த கருத்து பற்றி பேசிய ப. சிதம்பரம், சில நேரங்களில் சுப்பிரமணியன் சுவாமி கூறுவது சரியாகத்தான் இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடுகள் மூலம் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற ஆளும் கட்சி முயற்சி மேற்கொண்டு வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலர் டி டி விதிநகரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட டி டி விதிநகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தெலுங்கானா என்கவுண்டர் விவகாரத்தில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்தது தவறாக இருந்தாலும் அதற்கான தேவை இருப்பதாக கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயாரிக்கும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சமையலறை அடுப்புகளில் எரிந்து கொண்டிருந்த தீ அருகில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கழிவுகள் மீது பட்டு விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் பக்தர்கள் அலறியடித்தபடி சென்றனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வெங்காயம் விலை உயர்வு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சை ஏற்க முடியாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் வெங்காயத்தை உற்பத்தி செய்து கொடுக்க முடியாதது அவமானமாக இருப்பதாக கூறினார். தெலுங்கானா விவகாரத்தை மக்கள் உணர்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்தார். கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே தெலுங்கானாவில் நடைபெற்றது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என நடிகர் யாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் உள்ள ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தெலுங்கானா மருத்துவர் கொலை சம்பவம் குறித்து பேசிய அவர், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் மட்டுமே பயம் இருக்கும் என்றும், சட்டத்தை மதித்து வாழும் நம் நாட்டில் கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி ஆண்டுதோறும் ஏராளமான பொறியாளர்களை உருவாக்கி வருகிறது. அப்படி பொறியாளராகி வெளியில் சென்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எஸ்ஆர்எம் வள்ளியம்மை கல்விக் குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் டி பி கணேசன் கலந்து கொண்டார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும்.
டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. நீதிமன்ற வற்புறுத்தல் காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் அதிமுக அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றிற்கு தேர்தல் அறிவிக்காமல் ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்படுவதாக கூறினார். இதில் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றவில்லை எனவும், தொகுதிகள் சரியாக வரையறை செய்யப்படவில்லை எனவும் குற்றஞ்சாட்டினார். துருக்கி மற்றும் எகிப்து நாடுகளிலிருந்து வெங்காயம் ஓரிரு தினங்களில் வந்தடையும் என எதிர்பார்ப்பதாகவும், அதன் பின்னர் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வெங்காயம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெங்காய விலை உயர்வு நிரந்தரமானது கிடையாது என்றும், இன்னும் 45 நாட்களில் வெங்காயம் விலை முழுவதும் குறைந்து கட்டுக்குள் வந்துவிடும் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வெங்காய விலை உயர்வை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தெலுங்கானா என்கவுண்டருக்கு ஆதரவு தெரிவித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவு சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட என்கவுண்டர் சிறப்பான சம்பவம் என கருத்து தெரிவித்தும், ரஜினி படத்தின் சும்மா கிளி பாடல் வரியை குறிப்பிட்டும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதற்கு ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் எழுந்து வருகின்றன. ஆட்சியர் விஜய கார்த்திகேயனின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய திரைப்படம் மற்றும் சின்ன திரை ஊழியர்கள் சங்கம் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் SRM மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ முகாம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை சாலை கிராமத்தில் உள்ள தென்னிந்திய திரைப்படம் மற்றும் சின்ன திரை ஊழியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றனர். மேலும் உயர்தர மருந்துகளை பெற்ற பொதுமக்கள் SRM குழும நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் MP மற்றும் IJK தலைவர் ரவி பச்சமுத்துவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதில் தென்னிந்திய திரைப்பட ஊழியர் சங்க துணைத் தலைவர் காந்தம்மாள், பெப்சி சங்க சம்மேளன தலைவர் RK செல்வமணி, இந்திய ஜனநாயக கட்சியின் தென் சென்னை மாவட்ட தலைவர் நெல்லை வி சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் புதிய ஒருங்கிணைந்த கூடுதல் குற்றவியல் நீதிமன்றத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி புஷ்பா திறந்து வைத்தார். பெருகி வரும் வழக்குகளை விரைந்து முடிக்க தாம்பரத்தில் மேலும் ஒரு கூடுதல் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையின்படி தாம்பரம் சானிட்டோரியம் புதிய கூடுதல் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இதனை உயர்நீதிமன்ற நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் திறந்து வைத்தார். இதில் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம், சென்னை காவலாணையர் விஸ்வநாதன் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றினர். 90 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து சிறுவனின் உயிரை காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் காலங்கட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற சிறுவனுக்கு உடல்நிலை மோசமடைந்ததையடுத்து கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதையடுத்து ஆகாஷ் என்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சிறுவனை 1:10 கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். குறித்த நேரத்தில் கொண்டு செல்லப்பட்டதால் சிறுவன் உயிர் பிழைத்தான். உறவினர்கள் ஓட்டுநருக்கு நன்றி தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழை காரணமாக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவடம், வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 10 மேலான மீனவ கிராமங்களில் ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கடற்கரை பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தெலங்கானாவில் நடைபெற்ற என்கவுண்டர் சம்பவத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை மாநகரம் முழுவதும் அஜித் ரசிகர்கள் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். ஹைதராபாத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 தெலங்கானா காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்திற்கு மகளிர் அமைப்புகள், திரை பிரபலங்கள் மற்றும் விளையாட்டு வீர வீராங்கனைகள் பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தெலங்கானா காவல்துறையினரின் செயலுக்கு பாராட்டு தெரிவித்து மதுரை முழுவதும் அஜித் ரசிகர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். பழனியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் தங்களது நிலங்களில் உழவு பணிகளை தொடங்கியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் பழனி பகுதியில் உள்ள குளங்கள், கண்மாய்கள், ஏரிகள் மற்றும் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனால் விவசாயிகள் உழவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நிலங்களை உழுது நெல் மற்றும் நாற்று நடவு செய்ய தொடங்கியுள்ளனர். மழையால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேளூர், மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, குத்தாலம், மணல்மேடு, சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கடைமடை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சம்பா சாகுபடி செய்துள்ள விளை நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் 250 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளன.
அரியலூர் மாவட்டம் கோடாலி கருப்பூர் கிராமத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெற்பயிர்களை சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில் அங்கு பெய்த மழை காரணமாக வயல்களில் நீர் தேங்கியது. வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வயலில் தேங்கியிருந்த நீர் வெளியேறாமல் நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்தன. எனவே சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் 3,62,00,000 ரூபாய் மதிப்பிலான மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். கரூர் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக மழைநீர் வடிகால் அமைக்க திட்டமிடப்பட்டது. இந்த பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், நகராட்சி ஆணையர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு புனித அமல அன்னை ஆலயத்தின் பங்கு தேர் திருவிழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. கோயம்புத்தூர் ஆயர் தாமஸ் அக்வினோஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் வாத்திய இசை முழங்க அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித அமல அன்னையை சுமந்தபடி ஊர்வலமாக சென்றனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புனித அன்னையை பிரார்த்தித்தனர். உலக நன்மை வேண்டி திருவள்ளூரில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பொன்னேரி அடுத்த ஆத்தூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உலக நன்மை வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் 29ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூஜையில் ஐயப்ப பக்தர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் ஆன்மீக பாடல் பாடி சிறப்பு வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக மீனவர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை அருகே உள்ள குருசுக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன் அரசு சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வந்தார். மார்க்கெட் வீதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவரை 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக சாய்த்தனர். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஆம்பூர் சாலையில் கொல்லப்பட்ட மீனவர் பாண்டியன் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. வெங்காய விலை உயர்வு எதிரொலியாக கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் மணமக்களுக்கு வெங்காயம் பரிசளிக்கப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுள்ளது. வெங்காயம் விலை உயர்வு காரணமாக நாடு முழுவதும் வெங்காயத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதுகுறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் மஞ்சுக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவில் தம்பதியினருக்கு நண்பர்கள் வெங்காயத்தை பூங்கொத்து போன்று வடிவமைத்து பரிசாக அளித்தனர். சிலம்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரியில் நடசாரி சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டன. குழந்தைகள் மொபைல் கேம்கள் விளையாடுவதை தவிர்க்கவும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியான சிலம்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சிலம்ப கலைஞர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடசாரி சிலம்ப போட்டிகள் நடைபெற்றன. இதில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கடல் வளத்தை அதிகரிக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் 12,00,000 இறால் குஞ்சுகள் பாக்ஜலசந்தி கடலில் விடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பாக்ஜலசந்தி கடல் பகுதியில் விலை உயர்ந்த மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய இறால் இனங்கள் குறைந்து வருவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக தாழை இறால் குஞ்சு எனப்படும் ஃப்ளவர் இறால் குஞ்சுகளும் ஓலை நண்டு குஞ்சுகளும் கடலில் விடப்பட்டு அதன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு பிறகு இயல்பு நிலை திரும்பி வருவதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் சரிவுகள் ஏற்பட்டதாலும் பாறைகள் சரிந்ததாலும் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது. இதனிடையே தற்போது மாவட்டத்தில் சகஜ நிலை திரும்பி வருவதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் மத்திய அரசின் தாய் சேய் நலத்திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த பேரணியை சமூக நலத்துறை கந்தசாமி தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தாய் சேய் நலத்திட்டம் குறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் கோஷங்களை எழுப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
சத்தியமங்கலம் அருகே மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி 50-க்கும் மேலானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த அரியப்பம் பாளையம் பகுதியில் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலை அருகே புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 50-க்கும் மேலானோர் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து மதுபான கடை தற்காலிகமாக மூடப்பட்டது. நாகப்பட்டினத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காடம்பாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த 7-ம் தேதி அனுப்ஜெய் விக்னேஸ்வர பூஜையுடன் திருவிழா தொடங்கியது. இதனிடையே கோவிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புனித நீர் அடங்கிய கடசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். பின்னர் மேளதாளங்களுடன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது தனிப்பட்ட சொந்த செல்போனை தான் பயன்படுத்துகிறார் என கூறப்பட்ட குற்றச்சாட்டிற்கு டிரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மீண்டும் மீண்டும் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்தும் கூட நான் எனது சொந்த செல்போனை பயன்படுத்தி தான் பேசுகிறேன் என வெளியான செய்தி முற்றிலும் தவறான தகவல் என கூறியுள்ளார். தாம் பல ஆண்டுகளாக சொந்த செல்போனை பயன்படுத்துவதில்லை என்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழங்கப்பட்ட செல்போனை தான் பயன்படுத்தி வருவதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். ஒரே நாளில் 6 மணி நேர இடைவெளியில் 2 ராக்கெட்டுகளை ஏவி சீனா சாதனை படைத்துள்ளது. சாங்சி மாகாணத்தில் உள்ள தயுவான் ஏவுதளத்திலிருந்து கியூசோ ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட ஜிலின் 1 கவபன் O2B என்ற தொலை உணர்வு செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. இந்த செயற்கைக்கோள் விவசாயம், வன இயல் வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான தரவு மற்றும் சேவைகளை வழங்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஈராக்கில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 23 பேர் உயிரிழந்தனர். ஈராக் நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. வேலைவாய்ப்பு, ஊழலை ஒழித்தல், பொதுமக்கள் பாதுகாப்பு என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல முக்கிய நகரங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே தலைநகர் பாக்தாத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மர்ம நபர்கள் சிலர் உள்ளே புகுந்து துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் தாக்குதல் நடத்தினர். கமல்ஹாசன் போஸ்டர் மீது சாணி அடித்தது பற்றி பேசிய ராகவா லாரன்ஸ் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். தாம் சிறுவயதில் ரஜினியின் ரசிகனாக இருந்தபோது கமல் சார் பற்றி தெரியாமல் செய்த விஷயம் அது என்றும் கமல் மீது தாம் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலர் இவ்விவகாரத்தை ஹைலைட் செய்வதாக குறிப்பிட்ட லாரன்ஸ், கமல்ஹாசன் மீது தமக்குள்ள மரியாதையை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தார். தெலுங்கில் முன்னணி நடிகராக வலம் வரும் சிரஞ்சீவி இளவயது வேடங்களில் நடிக்க மறுப்பு தெரிவித்து வருகிறார் என கூறப்படுகிறது. அரசியலில் இருந்து விலகி சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்த சிரஞ்சீவி கைதி எண் 150 படத்தை அடுத்து சைரா நரசிம்ம ரெட்டி படத்தில் நடித்தார். இப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் சிரஞ்சீவியை வைத்து படம் இயக்க அவரிடம் கதை சொன்ன இயக்குநர்கள் அவரை மீண்டும் இளவட்ட சிரஞ்சீவியாக வெளிப்படுத்தும் வகையிலான கதைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சிரஞ்சீவியோ அந்த மாதிரி கதைகளில் நடிக்க மறுத்துவிட்டார் என கூறப்படுகிறது. 17வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ஷாருஹாசனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ சினி அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் சார்பில் 17வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா வரும் 12வது தேதி கலைவாணர் அரங்கில் தொடங்குகிறது. இந்த விழாவில் 55 நாடுகளைச் சேர்ந்த 130 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இந்த விழாவிற்கு தமிழக அரசு சார்பில் 75 லட்சம் ரூபாய் நிதியுதவி தரப்பட்டுள்ளது. விழாவில் 90 வயதிலும் நடித்துக் கொண்டிருக்கும் ஷாருஹாசனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷின் மாரி 2 படத்தில் இடம்பெற்ற ரவுடி பேபி பாடல் யூடியூபில் அதிகம் பார்க்கப்பட்ட வீடியோ பாடல் என்ற சாதனையை படைத்துள்ளது. இந்த பாடல் யூடியூப் தளத்தில் 71.5 கோடி பார்வையாளர்களை கடந்துள்ளது. தற்போது சர்வதேச யூடியூப் பட்டியலில் உலக அளவில் 2019ஆம் ஆண்டு அதிகம் பார்க்கப்பட்ட பாடல் காட்சிகள் பட்டியலில் ரவுடி பேபி 7வது இடத்தை பிடித்துள்ளது. மேலும் யூடியூப் நிறுவனம் இந்திய அளவில் 2019ஆம் ஆண்டு அதிகம் பார்க்கப்பட்ட பாடல் காட்சிகள் பட்டியலில் ரவுடி பேபி பாடல் முதல் இடத்தை பிடித்துள்ளது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, லோகேஷ் ராகுல், விராட் கோலி உள்ளிட்டோர் குறைந்த ரன்களில் விக்கெட்டுகளை இழந்து வெளியேறினர். இதனால் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 170 ரன்கள் எடுத்தது. 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 18.3 ஓவர்
ஓவர்களில் 173 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என்ற கணக்கில் சமனில் உள்ளது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.